أوصيكم نفسي أولا بالتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تفسدوا في الأرض بعد إصلاحها وادعوه خوفا وطمعا إن رحمة الله قريب من المحسنين. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. எம் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் செலுத்துவோமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அன்னாதம் குடும்பத்தார்கள், தோழர்கள், இமாம்கள், பெரியோர்கள், நாதாக்கள், ஷேக்மார்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும், உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, அல்லாஹு தஆலா மனித வர்க்கத்தை படைத்து அவன் சட்டத்திட்டங்கள் படி வாழ வைத்து அவனுக்கு தேவையான வஸ்துக்களையும் படைத்து அதை ஆதரவளித்து மேம்படுத்தியிருக்கின்றான். நம்முடைய கடமைகள் எல்லாம் அவனுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் அனுபவித்து கொண்டு அவனுடைய சட்டங்களை ஏமாற்றுவதல்ல. அவனுடைய ரஹமத்து வேண்டும், அவனுடைய பரக்கத்தும் வேண்டும், ஆனால் அவனுடைய சட்டங்கள் வேண்டாம் என்று நாம் இருமாப்போடு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சோதனையான காலகட்டங்களை தந்து விடுவான். அப்படிப்பட்ட சோதனையான காலகட்டத்தில் தான் இருக்கின்றோம். ஒரு சிலவர்கள் செய்கின்ற பாவத்தை கொண்டு அதுக்குரிய சோதனைகள் இறங்கும் பொழுது பெரும்பான்மையான மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக விளங்க முடிகின்றது. ஏனென்றால் இறைவன் சொல்லுகின்ற வகுத்து தந்த விஷயங்களில் நாம் பொதுபோக்காக இருந்து விடுகின்றோம். மூன்று விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மௌனமா இருக்க வேண்டும். வாய் மூடி மௌனமா இருப்பது பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக எழுத்தாற்றலில் மௌனம் காக்க வேண்டும். வாய் மொழிகளில் மௌனம் காக்க வேண்டும், எழுத்தாற்றல்களில் மௌனம் காக்க வேண்டும், செய்கைகளில் மௌனமாக இருக்க வேண்டும். இந்த மௌனம் எதை காக்க வேண்டும்? நல்ல விஷயங்களெல்லாம் மௌனம் காப்பதா, அல்லது எது நடந்தாலும் சரி மௌனமாக இருப்பதா? இது இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய வழி அல்ல. இந்த எழுத்தாற்றலின் மூலமாக ஒரு சமூகம் பெரிய பிரச்சனையில் மாட்டுகின்றது என்று நினைத்தால் நீங்கள் மௌனம் காத்துக் கொள்ளுங்கள். இந்த வாய் பேச்சினால் பல சமூகங்கள் சின்னா பின்னமாக மாறிவிடுகின்றது என்று நீங்கள் நினைத்தால் மௌனம் காத்துக் கொள்ளுங்கள். கஞ்சாடையினால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, சைகைகளினால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்று கஞ்சாடையால் கைஜாடையால் செய்யக்கூடிய விஷயங்களில் பேணி பாதுகாத்துக் கொள்வதும் இஸ்லாமிய மரபுகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக மௌனம் என்பது சொர்க்கத்தின் வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவு நன்மைகள் நாம் செய்திருப்போம், நிறைய நன்மைகள் செய்திருப்போம், மறுமையில் வந்து பார்த்தால் நாம் நிறைய நன்மைகள் செய்திருப்போம், நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவோம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே நீ நரகத்துக்கு போயின்ற அல்லாஹ் தஆலா வழியை காட்டும் பொழுது, ஏன் அல்லாஹ் எவ்வளவு நன்மை செஞ்ச, ஜீவத்து தொழுது, என்ன நோம்பு நோச்சா, எல்லாமே செய்ய எல்லாமே செய்தாய், ஆனால் உன் கரங்களால், உன் நாவுகளால், உன் எழுத்துக்களால் பல சமூகங்களுக்கு கொடுமை செய்திருக்கின்றாய். உன்னுடைய நன்மைகள் எல்லாம் அத்தனை பேருக்கும் உன்னால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அத்தனை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டு நீ இன்று ஒன்றுமில்லாதவனாக
நீ சொர்க்கத்தில் நுழையாத முடியாதவனா தகுதியட்டவனா மாறிவிடுகின்றாய் என்று அல்லாஹ்வுத்தல சொல்லி காட்டுகின்றான். ஆகவேதான் மௌனமாய் இருந்து கொள்ளுங்கள், பல பிரச்சனைகளுக்கு விடிவு காடும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது. பசியோடு இருக்க முடியாது, தாகத்தால் இருக்க முடியாது, ஆனால் மௌனமாய் இருந்து விடலாம். அதுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை, மனதளவில் தைரியம் இருந்தால் சைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான். இந்த விஷயத்தை நீ இப்படியும் மனசுல போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கியப்பா, அது நாலு பேர்ட்ட சொன்னாத்தனா உனக்கு நிம்மதியா இருக்கும். மனதில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையை போட்டுக்கொண்டே இருப்பான். ஏனென்றால் அதை நாலு பேர் சொல்லணும், அந்த நாலு பத்தாகணும், பத்து இருபதாகணும், பல்வி பெருகணும். முதல்ல அந்த விஷயம் யார்ப்பா சொன்னான்னு கேட்டா இவர் மேற்படியா ஒரு ஆள் இருப்பான், இவனை வச்சுதான் தூண்டி இருப்பான். ஆக இந்த பிரச்சனை வெளியாகும் பொழுது அவன் அடிக்கிறது, இவன் அடிக்கிறது, பெரிய குடும்பத்தில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வருகின்றது. இது மௌனமாக இருந்து விட்டா எதனால் பிரச்சனை வருமா? சரி, எதுக்கு போட்டு இந்த பிரச்சனையை நம்மளால் ஆரம்பிக்க கூடாது, மனதில் போட்டுக்கொள்வோம் என்று மனதில் கூட்டிக் கொள்வதுதான் சிறந்தது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பல விஷயங்களில் நமக்கு சோதனை தந்திருக்கின்றான். நாவுக்கு சோதனை மௌனமாயிருப்பது, கல்புக்கு சோதனை பாதுகாப்பது, கண்ணுக்கு சோதனை கெட்ட விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் தடுப்பது, வயிற்றுக்கு சோதனை நோன்பு இருப்பது, உடலுக்கு சோதனை தொழுகையிலே கடமைகளை நிறைவேற்றுவது, செல்வத்துக்கு சோதனை ஜக்காத்து கொடுப்பது, இப்படியாக பல சோதனை கட்டங்களில் நமக்கு அப்படியே பரவி வைத்திருக்கின்றான். அதை நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் வீரர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றமே தவிர செயல்படுத்தாமல் சோம்பி கிடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கவில்லை. அவனிட்ட சட்டங்களை செயல்படுத்தக்கூடிய செயல் வீரர்கள் நாம். சைத்தானின் சூழ்ச்சியால் சோம்பி கிடக்கக்கூடிய சோம்பல்தாரிகளாக நாம் இல்லை. அப்படி சைத்தானின் வலையில் சோம்பலாக செயல் வீரர்கள் இல்லாமல் சோம்பல் வீரராக இருந்தால் அவர்கள் நேரா செல்வது நரகத்தக்கத்தான் இருக்கும். ஆகவேதான் இந்த நாவு, இந்த கண்ணு, இந்த எழுத்து இந்த உலகத்திலே நாசகரமாக ஆக்கக்கூடிய வீழ செய்யக்கூடிய உண்டாயிருக்கின்றது. ஆறடி நாக்கு, அது பேசின பேச்சு ஆறடி குழியை வெட்டிவிடும், ஒரு மனிதனை சாய்த்துவிடும். ஒரு மனிதன் தப்பு செய்தான் என்றால் மூடி மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தவறை அல்லாஹ் மூடி மறைத்து விடுவான். நம்ம என்ன செய்வான்? அவன் அப்படி செஞ்சுதான் பத்தப்பான். நம்முடைய விஷயங்கள் நாளாக பரவுவது என்று நினைத்தவுடனே அவன் தூக்கில் தொங்கி விடுகின்றான். ஒரு நாவு சொன்ன வார்த்தை, ஆறடி நாவு சொன்ன வார்த்தை ஒரு ஆறடி குழியிலே தள்ளி விடுகின்றது. ஆறு அங்குலம் தான் இருக்கு, ஆறடி குழியில ஒரு மனிதனை வீழ்த்தி விடுகின்றது. ஆக எழுத்து, பத்திரிகையில் எழுதக்கூடிய எழுத்து, நாம் பேசக்கூடிய நாவு, நாம் காட்டக்கூடிய செய்கை, இதா போறாம் பார் எப்படிப்பட்ட தெரியுமா, கண்ணாலே ஜாடையை காட்டுவர், புரிஞ்சுக்கிடுவாங்க எப்படியா எப்படியானா. சரி, இப்படியா கண்ணால் ஜாடை காட்டக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம் இஸ்லாத்தில் தடைபட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கின்றது. மனதை நோகடித்து விடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நாவின் பத்தினித்தனம் என்ன வேண்டி தெரியுமா? வாய் மூடி மௌனமா இருப்பதுதான் நாவின் பத்தினித்தனம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள். வாய் மூடி இருப்பதுதான் இஸ்லாத்தின் தலை போன்ற ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமானின் கிரீடமே மௌனமா இருப்பது என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது. ஆக எது எப்போ பேச வேண்டுமோ அப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது மௌனிக்க வேண்டுமோ அப்பொழுது மௌனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அசிங்கம் நடக்கின்றது என்றால், அட்டுடையம் நடக்கின்றது என்றால் அதுக்கு நடந்தா நடந்து போட்டோம், நமக்கு என்னண்டு வாய் மூடி போகக்கூடாது. அப்பொழுது நாம் பேச வேண்டும், தீயதை தடுக்க பேச வேண்டும், நன்மையை செய்ய பேச வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு பேச வேண்டும். இந்த பேச்சினால் சமூகம் அழிகின்றது, குடும்பம் அழிகின்றது, மனிதன் அழிகின்றான் என்று சொன்னால் அந்த நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் வாய்க்குள் அடக்கக்கூடிய ஒரு பூட்டாக 32 பற்களை போட்டிருக்கின்றான் இறைவன்.
அதிகமா பேசிடாத. நாவு நெளிந்து நெளிந்து பேசக்கூடியது உனக்கு தான் நெளியவே முடியுமே என்று பேசிவிடு. அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் என்று தெரியுமா? பெருமானார் சுலைக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டும். அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் அதிகமா பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். ஒரு ஆள் பேசாம போனா திமிர் பிடிச்சாள் பேசாம போறார் நினைக்காதீர்கள். இந்த நாவு அதிகமா பேசுவதை அவர் வெறுக்கின்றார். இந்த பேசினால நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க, ஒரு ஆளை கூட்டி போய் அஞ்சு நிமிஷம் பேசி என்ன பேச முடியும்? இஸ்லாத்தை பத்தி பேச போகின்றீங்களா? தொழுகையை பற்றி பேசுகின்றீர்களா? நோமை பற்றி பேசுகின்றீர்களா? எதையும் பேச மாட்டோம். ஒரு மனிதனை கழுவி கழுவி ஊற்றுவோம். அதுக்கு ஏன் பேச வேண்டும்? ஒரு மனிதனை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருப்போம், அதற்கு ஏன் பேச வேண்டும்? அதுக்கு மௌனமாயிருப்பதே சிறப்பு. சொர்க்கத்தின் பாதை அது மௌனமாயிருப்பது என்று இஸ்லாம் நமக்கு அழகான முறையை சொல்லி காட்டுகின்றது. ஆனால் ஆளி மௌனமாயிருக்க வேண்டுமா? அவர் சட்ட திட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், தவறுகளை சாடிக்கொண்டே இருக்க வேண்டும், உண்மைகளை உரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆளினுடைய வழிகாட்டலா இருக்கும். அவர் அமைதியா இருக்கக்கூடாது. அதுக்காண்டி ஆளுமே அமைதியா இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சொல்ல வரவில்லை. நன்மையான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள், நீங்கள் மௌனம் காக்காதீர்கள். சமூகத்தில் பிரச்சனையா, நீங்க தான் பேசணும், ஆளுங்கள் தான் பேசணும். ஒருவர் தற்கொலை செய்தாரா, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஆளின் சரியாக அவர் நடைமுறைப்படுத்தவில்லை, சமூகத்தை சரிபடுத்தவில்லை, சரியான முறையில் பயான் சொல்லி மக்களுக்கு சென்றடையவில்லை, தொட்டதுக்கெல்லாம் இது தலாக்கி, தொட்டதுக்கெல்லாம் தற்கொலை. பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஆகவேத்தான் பெருமானார் சொல்லி நல்ல விஷயத்தை கூடியிருந்து கேளுங்கள், விரண்டு ஓடாதீர்கள். சைத்தான் உள்ளத்துல போந்துட்டு அவரா போட்டு அரு அருன்னு அறுத்துருவார்ப்பா. அந்த ஆளின் பக்கத்தில் உட்கார்ந்துடாத, பேச்சிலே அறுத்துருவாருன்னு ஓடக்கூடிய அளவுக்கு மக்களுடைய உள்ளத்திலே சைத்தான் போடுவான். நல்ல விஷயத்தை அவன் கேட்க மாட்டான். அறுத்தாலும் சரி, ஒரு மணி நேரம் அவர் அறுத்தாலும் சரி, அதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியாதா? தெரிய கற்றுக்கொடுக்க முடியாதா? கற்றுக்கொள்வோம். அரிசியை சோற போட்டால் நாளைக்கு கல்லு இருக்கத்தான் செய்யும். நான் பேசுறேன் என்றால் என் பேச்சில சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், சில விஷயங்கள் என்னத்தை போட்டு பேசிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா சில விஷயங்கள் உங்கள் மனதில் பதிகின்றதா, அதை எடுத்துக்கொள்வோம். அதுதான் ஆளினுடைய பேச்சா இருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை பிடித்துக் கொண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நாவை பிடித்துக் கொண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது பிறந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையே பிறந்துவிடும். ஒரு சமயம் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா மெய்யாலுமே எங்களை குற்றம் கண்டுபிடிப்பானா யா ரசூலுல்லாஹ்? என்னப்பா கேட்கிற, நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோமே, குற்றம் கண்டுபிடிப்பானா அல்லாஹ்? நிச்சயமா அல்லாஹ் குற்றம் கண்டுபிடிப்பான். முஆதே ஜாக்கிரதா இருந்து கொள்ளுங்கள், உங்கள் நாவினால் பிரச்சனைகள் இருக்கின்றன, உங்கள் நாவினால் பல விஷயங்களை அறுவடை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். அந்த அறுவடையை ஜாக்கிரதையாக அறுவடை செய்யுங்கள், நன்மையான விஷயங்களை கொண்டு அறுவடை செய்யுங்கள். நாம் நன்றாக சிந்திப்போம். அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க, அந்த பேச்சியை முடிச்ச பிறகு நான் வந்து யோசிச்சு பாருங்க என்ன பேசணும். அவர்கிட்ட நல்ல விஷயம் பேசணுமா, தீய விஷயம் பேசணுமா, கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் என்னென்ன விஷயங்கள் பேசினோம், என்னென்ன நபரை சந்தித்தோம், என்னென்ன நபர்களை பேசினோம், என்னென்ன விஷயங்களை சொன்னோம், எவ்வளவு பாவங்களை சம்பாதித்தோம் நாவினால் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக பேசுவது வீண் பேச்சு, பேசக்கூடியது தற்பெருமையாக பேசக்கூடியது, வளவளவென்று பேசக்கூடியது, வெறுக்கப்பட்ட பேச்சுகளை பேசக்கூடியது, இவையெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பேச்சுகள். அதிகமாக பேசாதீர்கள், வளவளவென்று பேசாதீர்கள், தேவையற்ற பேச்சை குறைத்து கொடுங்கள். இப்படியாக நீங்கள் பேச்சுகளை பேசுங்கள். நாவையும் அல்லாஹ்வுத்தாலா கணக்கு கேட்பான், இந்த நாவிலும் எவ்வளவு பேச்சு பேசினாய், என்ன நல்ல விஷயத்துக்கு என்னுடைய நாவை பயன்படுத்தினாய், எவ்வளவு தீமையான விஷயத்துக்கு இந்த நாவை பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் தஆலா மறுமையிலே கேட்கும் பொழுது நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஆகவேதான் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள். நாவு செய்யக்கூடிய காரியம் மகத்தானது என்று சொல்லி காட்டினார்.
வலா துப்சிது பில்லர்லை பாத இஸ்லாஹிஹா. பூமியில் அனுமதி உண்டாயில், அதாவது பூமியிலே அழகான முறையிலே சீர்திருத்தம் செய்தா விட்டாயிட்டு அமைதி உண்டாயிடுச்சு, சீர்திருத்தம் ஏற்பட்டாச்சு, அதிலே குழப்பம் உண்டாக்காதீர்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை பிரார்த்தனை புரியுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க அவனை துதியுங்கள், ஆசையோடு துதியுங்கள். எல்லாம் அவனை துதிக்கிறது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, ரொம்ப பிரியமா இருக்கு. ஆசையோட அன்போட அக்கறையோட உன்னை துதிக்கின்றேன் என்று துதியுங்கள், அதுதான் உயிரோட்டமாக. நீ என்ன தேவையான பேச்சியை தவிர்த்து விடு, பொய்யை தவிர்த்து விடு, புறத்தை தவிர்த்து விடு, அவனுடைய மற்ற குறைகளை எல்லாம் மறைத்து விடு என்று சொன்னாயே, எல்லாத்தையும் உனக்காக பயந்து எல்லாத்தையும் செய்கின்றேன் யாவ்லா என்று அச்சத்தோடு நீங்கள் இருங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்ன ரஹமத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்து நிச்சயமாக அவர்களுக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும். கரீபும் மினல் முஹ்சின், நல்ல நன்மையான விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து மிக சமீபத்தில் வந்து கொண்டே இருக்கின்றது என்று அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டினான். எப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்து வரலையே, பரக்கத்து வரலையே, நம்முடைய செயல்பாடு சரியில்லையே, எப்படி வரும் பரக்கத்து ரஹமத்து? நம்முடைய செயல்பாடுகள் சரியாக வேண்டும். ஆகவே தான் அந்த ஆயத்திலே சொல்லி உங்கள் பக்கத்துல இருக்குது அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் பக்கத்துல இருக்குது, நெருங்கணுமா வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்க பக்கத்துல நெருங்கணுமா வேண்டாமா? நெருங்கணும் அப்படின்னா நம்முடைய நாவை பேண வேண்டும், நம்முடைய செயல்பாடை பேண வேண்டும், நம்முடைய எல்லா விஷயங்களையும் பேணி காக்க வேண்டும் என்று அல்லாஹ் தான் சொல்லி காட்டினான். ஆகவே தான் நபியே நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவுடைய விஷயத்தில் ரொம்ப பேணிக்காக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கார். வீண் வார்த்தை, பொய்யுரை, புறம், கோல், கேலி, கிண்டல், பரிகாசித்தல், பல அவதூறு சொல்லுகளை சொல்லுதல், குறை கூறுதல், மற்றவர்களை காரணம் இல்லாமல் ஏசுதல், ஆபாச பாடல்களை பாடுதல், ஆபாச வார்த்தைகளை சொல்லுதல், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுதல், இவையெல்லாம் இஸ்லாம் தடைபட்ட வார்த்தைகள். எப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா யாராச்சும் நல்லாவுடைய ரஹமத்தும் பறக்கிறது கிட்ட நிற்குமா? நல்லா அசுத்தத்தை மேல புள்ள பூசிக்கிட்டு ஒரு பக்கத்து நின்று பேசும், யாராய் கிட்ட நெருங்குவாங்களா? நெருங்குமா? நாத்தம் எடுக்கிறது அவர் பக்கத்து நின்னா. அப்படிதான் அல்லாவுடைய ரஹமத்தும் பறக்கதும் தள்ளி நிற்குது. இவனுடைய பேச்சினால் கிட்ட நெருங்க முடியவில்லை என்று அது தூரமா நிற்கின்ற. ஆகவே தான் சும்மா ஜஅல்னா லஹு ஜஹன்னமா யஸ்லிஹா மதுமூமன் மதுஹூரா என்று அல்லாஹ் சொல்லி கேட்டான். அத்தகையவர்களுக்கு நாம் ஜஹன்னம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்து விட்டோம். என்னுடைய கட்டளையை மீறக்கூடியவர்களுக்கு, பேணி பாதுகாக்கவர்களுக்கு ஜஹன்னம் என்ற நரகத்தை சித்தப்படுத்தியிருக்கின்றோம். அதில் அவர்கள் பழக்கப்பட்டவர்களாக, படிக்கப்பட்டவர்களாக இருப்பார். படிக்க மதுமூமன், படிக்கப்பட்டவர்களாக மதுஹூரா, சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுத்தான் லாயத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அருமை பெரியார்களே, நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பேணி பாதுகாப்பமாக, யா அல்லாஹ் இந்த நாவை பேணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக, இந்த நாவினால் பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதயா அல்லாஹ். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உங்கள் நாவினாலும் கரங்களாலும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களால் ஆகிவிட்டால் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள் அல்லவா. அதன் அடிப்படையிலே என்னுடைய கரங்களால், கரங்கள் என்பது எழுத்தின் மூலமாக, நாவின் மூலமாக, பேச்சின் மூலமாக,